பொதுவாக நம்ம லிஃப்ட்லலாம் எங்கேயாவது போகும்போது இந்த லிஃப்ட்டு என்றைக்காவது கட்டாயி கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். லிஃப்ட்டை நம்ம ஏறிடுவோம், ஆனால் இறங்குறதுக்குள்ளே இந்த லிஃப்ட்டு கட்டாயிருமோ அப்படிங்கிற பயத்தில் நம்ம என்னென்னமோ யோசிச்சுருப்போங்க. இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லிஃப்ட் இப்படி கட்டாயி விழுமா, அப்படி விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. இந்த லிஃப்டெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் குறிப்பிட்ட சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேஜி தான் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த லிஃப்ட்டுக்கு என்ன வெயிட்டோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு கால்குலேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சைடில் வெயிட்டுக்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த லிஃப்ட் மேலே போகும்போது அந்த வெயிட்டுகள் கீழே வரும், இந்த லிஃப்ட் கீழே வரும்போது அந்த வெயிட்டுகள் மேலே போகும். இப்படி பேலன்ஸ்டாக அது ஒர்க் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் எப்போவுமே அந்த லிஃப்ட்டில் எவ்வளவு வெயிட் போகணுமோ அதுக்கு மீறி போக வேணாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த சேஃப்டி ஃபியூச்சர் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு இதில் மோட்டர் வச்சுருப்பாங்க, அந்த மோட்டரில் ரோப் இருக்கும். அந்த ரோப் மூலிமா தான் லிஃப்ட்டு மேலே கீழே போயிட்டு வந்துட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த ரோப்பு கட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க. அப்படியே கட் ஆனாலும் இதில் சிங்கிள் ரோப் மட்டும் இருக்காதுங்க, நாலஞ்சு ரோப் இருக்குங்க. அதில் மோட்டரில் மெயினாக இருக்கிற அந்த ரோப்பு கட் ஆனாலும் கூட இது சைடில் பார்த்தீங்கன்னா புள்ளியோட ஒரு ரோப் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த புள்ளி வந்து குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே சுத்த ஆரம்பிச்சுது அப்படின்னா அதுலேயே ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க, அந்த புள்ளியை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதாவது லிஃப்ட் வேகமாக கீழே வரும்போது அந்த புள்ளி வேகமாக சுத்த ஆரம்பிக்கும். அப்போது இந்த மெக்கானிக்கல் பிரேக் ஆக்ட் ஆகி அந்த புள்ளியை ஸ்டாப் பண்ணிடுங்க. லிஃப்ட்டு எங்கே இருக்கோ அப்படியே அங்கே நின்றுங்க. சப்போஸ் இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெயில் இருக்கும். அதாவது லிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொங்கிட்டு இருக்காது, சைடில் ரெண்டு பக்கமும் இந்த ரயிலில் எப்படி போகுமோ அந்த மாதிரி ஒரு தண்டவாளம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. மேலேருந்து கீழே வேகமாக வரும்போது இதில் இருக்க அந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பிளாட்ஃபார்மோட ஒட்டிக்குங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த ஃப்ரிக்ஷன்னால் பிளாட்ஃபார்ம் வந்து ஒட்டி தேஞ்சிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு அந்த லிஃப்ட்டோட ஸ்பீடு வந்து கம்மியாகுங்க. இதனால் வேகமாக கீழே வந்து விழுகிற வாய்ப்பு வந்து குறையுதுங்க. அப்படி இந்த சிஸ்டமும் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த புள்ளியும் நம்மளோட லிஃப்டை ஸ்லோ பண்ணிடும், இந்த சைடில் இருக்க அந்த பிரேக்கிங் சிஸ்டமும் நம்மளுக்கு ஸ்லோ பண்ணிடும். அப்படி இன்னமும் ஸ்லோ ஆகலை அப்படின்னா கீழே வந்து வேகமாக மோதலத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு ஃப்ளோரில் வந்து மோதுனா தான் நம்மளுக்கு பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு நாலஞ்சு ஷாக் அப்சர்வர் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வேகமாக வந்து அதில் கீழே விழுந்தாலுமே லிஃப்ட் டேமேஜ் ஆகாமல் திரும்ப மேலே போயிட்டு அந்த லோடு வந்து கம்மியாகிற வரையுமே அதில் ஜம்ப் ஆகிட்டே இருக்குங்க. இதனால தான் சொல்லுவாங்க லிஃப்ட் கட்டாயி கீழே விழும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் வரையும் வெயிட் பண்ணுங்கள், எப்போ உங்களுக்கு அந்த கீழே வருது அப்படிங்கிறது தெரியுதோ அப்போ கரெக்டாக ஜம்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிஃப்ட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது, அப்படி கட் ஆனாலுமே இந்த மாதிரி சேஃப்டி ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.